வாதம், பித்தம், சிலேத்துமம் இந்த மூன்றும் அளவுக்கு மீறினாலும் குறைந்தாலும் நிச்சயமாக நோய் உண்டாகும். முன்னாடி சாப்பிட்ட உணவு ஜீரணமான பிறகு அடுத்த வேளை உணவு சாப்பிட்டால் நம்ம உடம்புக்கு மருந்தே தேவையில்லை. நாம் சாப்பிடுற உணவு எவ்வளவு நேரத்தில் ஜீரணமாகும்னு தெரிஞ்சு சாப்பிட்டா இந்த உடம்பை ரொம்ப காலம் பாதுகாத்துக்கலாம். நம்ம உடம்பு ஏற்றுக்கிற உணவை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல பசி எடுத்து பின்னாடி சாப்பிடணும். நம்ம உடம்பு ஏற்றுக்கிற உணவை அளவோடு சாப்பிட்டா நோய் வருங்கிற பேச்சுக்கே இடமில்லை. குறைவாக சாப்பிட்டா சந்தோஷம், இன்பம். அதிகமாக சாப்பிட்டா நோயும் நீங்காமல் இருக்கும். பசிக்கு ஏற்றபடி சாப்பிடணும். அதிகம் சாப்பிட்டா நோயும் அளவில்லாமல் உருவாகும். வைத்திய நோயை தெரிஞ்சுக்கிட்டு காரணத்தை ஆராய்ஞ்சு அது தீர்க்கும் வழியும் தெரிஞ்சு தப்பில்லாமல் வைத்தியம் செய்யணும். வயசு, நோயோட அளவு, மருந்து கொடுக்கும் காலம் எல்லாம் தெரிஞ்சு வைத்துவம் பார்க்கணும். நோயாளி, வைத்தியர், மருந்து பக்கத்துலேருந்து கொடுக்குறவங்க இந்த நாலு பேர் கையில் தான் இருக்குது மருத்துவம். இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது நம்ம திருவள்ளுவர்.